ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. பிருத்திவிராஜ் அவங்களுடைய டைரக்ஷனில், மோகன்லால் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் லூசிஃபயர். அண்ட் அந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்தது. அதனால் பல மொழிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அது மறுபடியும் ரீமேக்கும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மறுபடியும் இப்போ அவங்களுடைய கூட்டணியில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் லூசிஃபயர் 2 எம்ப்ரான். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு தீபக் அவர்களை இசையமைக்கிறாங்க. அண்ட் இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு லூசிஃபயர் 1 விட ஒன்று 2 எந்த அளவுக்கு நம்மளை வந்து கனெக்ட் பண்ண போது, என்ன மாதிரியான கான்செப்ட் இருப்போம், ஏன்னா அதுலேயே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு வாரியர் இருப்பாங்க, டொவினோ தாமஸ், அண்ட் பாலிவுட்லேருந்து வேகோ பிராய், இதுக்கப்புறமா என்னத்தை வச்சு அப்படி கண்டினியூ பண்ணுற மாதிரி காட்ட போகிறாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிக அளவில் இருக்குது. எதிர்பார்ப்போட ரசிகர்கள் காத்துட்ருக்குறாங்க அடுத்த அப்டேட் எப்போ வரும்னு. ராஷிகண்ணன் ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. டி2ஆர் ஃபிலிம்ஸ் மற்றும் எம்ஜிஎம் ஸ்டுடியோஸ் அவங்களுடைய தயாரிப்பில் மற்றும் ப்ரைம் வீடியோ அண்ட் இவங்களோட சேர்ந்து டிகே மற்றும் ராஜ் அவங்களுடைய டிரெக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடியதான் சிட்டாடல் ஹனி பன்னி. அண்ட் இந்த சிட்டாடல் அப்படின்றது ஆல்ரெடி சூப்பர் டூப்பரான ஹிட்டான ஒரு பேர். அண்ட் அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெண்டு பேர் நடித்து கலக்கியிருக்கிறாங்க. ஒன்று இங்கே நம்மளுடைய இந்தியன் தேசிகள் சொல்லக்கூடிய பிரியங்கா சோப்ரா, அவங்களுடைய வெர்ஷன் இங்கிலீஷ் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் வெர்ஷன்லேயும் ஒன்று ஆல்ரெடி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்தது. அண்ட் அதனுடைய இந்தியன் வெர்ஷன் தான் இப்போ வந்து செமந்தா மற்றும் வருந்தவன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய ட்ரைலர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ராஷ்மிகா மண்டன்னா ஜப்பானில் அவங்க ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க, ஒரு ஆடு. அண்ட் அதனுடைய ஃபோட்டோஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். நந்தமுரி பாலகிருஷ்ணன் அவங்களுடைய அடுத்த திரைப்படத்துக்கு டெம்பரவரியாக BB4 சொல்லி டைட்டில் வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த படத்தை வந்து பொய்யா பாட்டி ஸ்ரீனு அவர்கள் தான் வந்து டைரெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பூஜை வந்து ரீசெண்டாக நடந்திருந்தது. அண்ட் படத்தினுடைய பெயரை வந்து பார்த்திங்கன்னா அகண்டா 2 தாண்டவம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அந்த போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிவீல் ஆனதுலேருந்து நந்தமுரி பாலகிருஷ்ணனுடைய ஃபேன்ஸ்லாம் இதை சூப்பர் வைரல் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். நிவ்ரித் ராய் ராவ் இப்போ ரீசெண்டாக வந்து சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஏகே என்டர்டெயின்மெண்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் திருநாதர் ராவ் நக்கினா அவங்களுடைய டைரக்ஷனில் சுதீப் கிஷனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பெயர் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தினுடைய பெயர் மஜாக்கா. அண்ட் இந்த திரைப்படம் வந்து நெக்ஸ்ட் இயர் 2025 ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து சோஷியல் மீடியாவில் சுதீப் கிஷனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அதை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. த்ரிஷா இப்போ அவங்க வந்து வெளியில் வந்து வெக்கேஷன் போயிருக்காங்க. அண்ட் அங்கே அவங்க வந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அங்கங்கே எடுத்த கிளிக்ஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஸ்பீச்சஸ்
பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சிவா ஆர் அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்து இன்னைக்கு வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆலன். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு வெற்றி அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தருணத்தினால நேற்று ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஸ்னீக் அண்ட் பீக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படக்குழுனர். அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்குது. அஹானா கிருஷ்ணா கல்ஃபில் டெசர்ட்டில் அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க லாங் ட்ரெஸ்ஸில். அண்ட் அந்த ஃபோட்டோஸு இதோ உங்களுக்காக. டைரக்டர் ராஜமுருகன் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் பண்ணி கலா ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் பராரி. அண்ட் இந்த திரைப்படத்தை எழில் பெரியவடி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு ஷாண்டோல் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் உன் சாமி என் சாமின்ற பாடல் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 350+ K வியூஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. அதிகப்படியான லைக்ஸும் வாங்கியிருக்கக்கூடிய பாடலாம் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு வருது. மாலவிகா மோகன் ரொம்ப கேஷுவலாக அவங்க சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸு, அதுவும் டிஷ்யூ ஷிமரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரியில் எடுத்த ஃபோட்டோஸு இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்குது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இதே போல என்ன நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை பை.